ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெண்கள் அம்மா வீட்டுக்கு வந்தா அங்க இருந்து ஒரு சில பொருட்களை வந்து கண்டிப்பாக எடுத்துட்டு போவாங்க அம்மாவும் வந்து தன்னுடைய பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில எதனா இருக்கிறத நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்ற ஆசையோடு கொடுத்துனு போவாங்க அது வந்து தப்பு கிடையாது ஆனா அதுலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வந்து கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடாது அப்படின்றத ஒரு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படி வந்து எடுத்துட்டு போனா என்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம் இறைத்தேர் நம்ம இந்த இறைவனையும் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க இந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது என்னன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம் அங்க போய் தங்கிட்டு வரோம் தங்கிட்டு வரும்போது நம்ம கிளம்புற நேரத்துல ஒரு சில டைம்ல வந்து துணிகளை வந்து காய காயப்போட்டிருப்போம் அந்த துணிகள் வந்து காயாம இருக்கும் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஈரத்தோட வந்து அந்த துணிகளை எடுத்து செல்வோம் கண்டிப்பா அந்த விஷயத்த செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா அப்படி வந்து ஒரு வேளை நீங்க எடுத்துட்டு போறீங்க அந்த ஈர துணியே அப்படின்னா பயத்தை நம்ம நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு விபத்து நேரும் அதே மாதிரி கெட்ட காரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறியா அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதுக்கான ஐதீகம் இருக்கு அதனால எப்பவுமே என்ன சொல்லுவாங்க துணி காஞ்சிச்சுன்னா எடுத்துட்டு போகணும் துணி காயலைனா அதை வந்து அங்கேயே வச்சுட்டு வாங்க அப்புறம் அடுத்த தடவை வரும்போது எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களை ஒரு சில வீட்டுல வந்து சொல்றதை நம்ம கேட்பட்டிருப்போம் அதே அதே போல அடுத்ததாக வந்து நம்ம வந்து அம்மா வீட்டில் இருந்து போது நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் மாமியார் வீட்டில இருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பும் பொழுதும் என்ன பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிட்டு வந்து கிளம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் அங்கேயும் அம்மா வீட்டில இருந்து கிளம்பும்பொழுது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு வரக்கூடாது அப்படி வந்து செய்யக்கூடாது அப்படின்றாங்க அதே போல அங்க வந்து வீட்டில் இருந்து எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி சீக்கா தொடப்பம் இந்த இட பொருட்களை வந்து கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடாது அப்படின்றது இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல அந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நம்மளுடைய எப்படி வந்து நம்ம பொருட்கள் இருக்கிற எல்லாம் நீக்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்கிறவுடைய கெட்ட விஷயங்கள் அனைத்தையுமே வந்து எடுத்து வெளியே போடக்கூடிய விஷயமாக அந்த துடப்பத்தை நம்ம பயன்படுத்துறோம் அதனால அதுலேயும் மகாலட்சுமி தாயாருடைய வாசம் இருக்கு அப்படின்றாங்க அதனால எப்பவுமே அம்மா வீட்டிலிருந்து இந்த மகாலட்சுமி நம்ம எடுத்துட்டு போனோம்னா அங்க வந்து செல்வ சிறப்பு குறையும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதே போல அரிசி அளக்கிற படி நம்ம அந்த அரிசியை எப்படி வந்து அளவு எடுத்து போடுறோமோ அதே மாதிரி அந்த படிக்கும் மகத்துவம் உண்டு நம்ம பெரும்பாலும் நிறைய வீடுகள்ல இந்த அந்த ப அரிசி அடிக்கிற படியை வந்து பூஜை அறையில் நல்ல அரிசியை நிரப்பி வச்சு வழிபாடு பண்ணுற வழக்கத்தையும் வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பொருட்களை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நிறைய வயல்வெளியில் வந்து அரிசி பருப்பு புளி உப்பு அடுத்ததுக்கு வந்து மிளகாய் புலி இந்த மாதிரியான பொருட்கள் நிறைய விளையுது அப்படின்றதுக்காக ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க நிறைய வந்து அம்மாக்கள் வந்து இந்த பொருட்களை நம்ம வீட்டில இருந்து கொடுத்து அனுப்புவாங்க கண்டிப்பா இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது ஏன்னா ஒரு வீடு குடி போகிறோம் அப்படின்னாலும் சரி பால் காய்ச்சலம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இப்போ குறிப்பிட்ட அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து வச்சு வழிபாடு பண்றோம் அப்ப அந்த பொருட்கள்ல முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அந்த பொருட்கள்ல மகாலட்சுமி தாயார் வாசம் பாசம் செய்கிறாங்க எப்படி அந்த மகாலட்சுமி தாயாரை அம்மா வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம மாமியார் வீட்டுக்கு வர முடியும் வந்தால் அங்கே வந்து நம்ம மாமியார் வீட்டில் நல்ல சிறையில் சிறப்பு வரும் நம்ம அம்மா வீட்டில் வந்து குறைஞ்சிது அப்படின்ற மாதிரியான ஐதீகத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்றாங்க தப்பி தவறி கூட இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து அம்மா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது ஒருவேளை அவங்க கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுக்கணுன்ற அர்த்தம் கிடையாது ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பொருட்களை வாங்கிட்டு வரும் பொழுது அதுல எந்த ஒரு கெட்டதும் இல்ல அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்துல இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்